சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் காலை முதலே பல்வேறு பகுதிகளிலிருந்து எடுத்து வரப்படும் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது வரை 700க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, சிலைகள் கரைக்க எந்தெந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது, மேலும் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது பாலாஜி? கடந்த சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட சூழலில் அடுத்த 7 நாட்கள் தொடர்ச்சியாக அந்த விநாயகர் சிலைக்கு பல்வேறு பகுதிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று இந்த விநாயகர் சிலைகள் வந்து சென்னையில் வந்து 4 இடங்களில் கரைக்க வந்து அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது காவல்துறையால். பொதுவாக சென்னையை பொறுத்தவரையில் நீலாங்கரை, திருவெற்றியூர், காசிமேடு, அதே போல் பட்டினப்பாக்கம் ஆகிய கடற்கரையில் தான் இந்த விநாயகர் சிலைகளை வந்து கரைப்பது என்பது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் இந்த விநாயகர் சிலைகள் இந்த பகுதியில் கரைக்க வந்து தற்போது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் 1524 சிலைகள் வைக்க காவல்துறை தரப்பு அனுமதி வழங்கப்பட்டு அந்த அனுமதியின் அடிப்படையில் தற்போது சிலைகள் என்பது கரைக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை முதலே சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பு என்பது அந்த பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதற்காக சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆகியவை இணைந்து பல்வேறு முன்னேற்பாடுகள் மேற்கொண்ட நிலையில் அந்த விநாயகர் சிலை கரைப்பு பணி என்பது முழுவீச்சில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் தான் பார்த்து வருகிறோம். பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரையில் இதுவரை சுமார் 750க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 300க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கும் பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 அல்லது 9 மணிக்குள்ளாக முழுமையாக இந்த சிலைகள் கரைப்பு என்பது நடைபெற முடியும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த சிலைகளை கரைக்க பிரத்யேக ஏற்பாடாக வந்து கிரேன்கள் உதவியோடு அந்த சிலைகள் என்பது கரைக்கப்பட்டு வருகிறது. 5 அடிக்கு மேலாக உள்ள சிலைகள் வந்து தற்போது அந்த கிரேன் மூலமாக கொண்டு வரப்பட்டு கடற்கரையில் கரைக்கும்படி தான் நடைபெற்று வருகிறது. 5.5 அடிக்கு குறையாக இருக்கக்கூடிய அந்த சிலைகள் வந்து கைகளில் தூக்கி வந்து இந்த சிலைகள் கரைக்கும் பணி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் உடனுக்குடன் இங்கே இருக்கக்கூடிய அந்த விநாயகர் சிலைகள் வரக்கூடிய அந்த கழிவுகள் மற்றும் குப்பைகள் அகற்றுவதற்கு சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து 150க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு அந்த குப்பைகள் உடனடியாக அகற்றப்பட்டு வருவதால் தொடர்ச்சியாக இங்கே பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த பணி என்பது முழுமையாக முடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலாஜி, தற்போது வரை எத்தனை சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கின்றன, அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முழுவீச்சில் செய்யப்பட்டிருக்கிறதா? தற்போது ஏற்கனவே சொன்னது போல வந்து பட்டினப்பாக்கம் கடற்கரை தான் சென்னையில் வந்து அதிகமான விநாயகர் சிலை கரைக்கக்கூடிய இடமாக ஆண்டுதோறுமே இருந்து வரக்கூடிய சூழலில் இந்த ஆண்டுமே இந்த சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து கரைக்கப்பட உள்ளது. இன்று காலை முதலில் சிலை கரைப்பு பணி என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் 2 ராட்சத கிரேன்கள் வந்து இங்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது நேரடியாக அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். 2 ராட்சத கிரேன்கள் மூலமாக காலை முதலே வந்து ராட்சத அந்த விநாயகர் சிலைகள் இந்த கிரேன் மூலமாக தற்போது சிலையில் வந்து இந்த கடலில் கரைக்கும் பணி தான் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் கூடுதலாக தற்போது விரைவாக இந்த சிலைகளை கரைக்க வேண்டும் அடிப்படையில் தற்போது மேலும் ஒரு இயந்திரமும் தற்போது பயன்படுத்துவதாக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் 5 அடிக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த சிலைகளை வந்து கைகளாலே கொண்டு வரக்கூடிய அந்த பணியும் வந்து விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த பணிகளில் வந்து ஏற்கனவே வந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள், அதே போல கடலோர காவல்படை போன்ற பல்வேறு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள், அதே போல கட்டுப்பாட்டு அறை போன்றவற்றை மேற்கொண்டு இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரை 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து முழுமையாக இந்த பகுதிக்கு மட்டும் வந்து போடப்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையை சுற்றி 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணிகள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக 18500 காவல்துறையினர் தற்போது இந்த பணியில் வந்து ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் விரைவாக தற்போது இந்த விநாயகர் சிலை கரைப்பதற்கான பணிகள் என்பது தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.